தேடி விழியேங்கும் போது நான் தேடும் கதியாகும் உன் சந்நிதி வரம் கோடி உனை நாடி மனம் தேடும் போது நான் தேடும் கதியாகும் உன் சந்நிதி நதி கூடும் கடலாக விழி மூடும் இமையாக கவி பாடும் குயிலாக கனி ஊட்டும் சுவையாக வந்த எந்தன் சொந்தமே வாழும் உந்தன் வந்தமே ஒரு பார்வை போதும் ஒரு வார்த்தை போதும் ஒரு தீண்டல் அது போதுமே என்றும் என் வாழ்வை உமதாகுமே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே ஆமே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக இறையேசுவில் இனியவர்களை இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இன்று இந்திய நாட்களிலே இறைவன் நமக்கு என்றென்றும் துணையாக இருக்கிறார். துன்பங்களுக்கு மத்தியிலே அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். துவண்டு விழுகின்ற பொழுதெல்லாம் தாங்குகின்ற கரமாக இருக்கிறார் என்று சிந்தித்து மகிழ்ந்த நாம் இயேசுவினுடைய உயிர்ப்பு என்பது நாமும் அவரோடு இறந்து உயிர் பெற்று எழுவதன் முன் அடையாளமாக இருக்கிறது. துன்பங்கள் வரினும் துணிவோடு இயேசு உயிர்த்து விட்டார் என்று பறைசாற்றுகின்ற சான்று பகரும் வாழ்வுக்காக நீங்களும் நானும் இன்றைய நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்றால் நாம் ஒவ்வொருவரும் அந்த உயிர்ப்பிலே மகிழ்ச்சி காணவும் மனநிறைவோடு வாழவும் ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இத்தகைய சிந்தனையை இதயத்தில் ஏற்றவர்களாகும் நாம் செய்த குற்றம் குறைகளையெல்லாம் மனதில் ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவையின்றி ஏற்றுக்கொள்கிறேன். என்னில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையால் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் உமது மேலான மாட்சியின் பொருட்டு
உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத மின்னரசே ஆற்றல் அனித்தம் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவரே சுக்ரீஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திரு செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ உலகும் பாவம் போக்குபவரே மீது இறங்குவே உலகும் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டையே சருள்வே தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீயம் மீது இறங்குவே ஏனனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே உமது திரு அவை புனித மக்களை வெற்றெடுத்து தொடர்ந்து வரல செய்கின்றே உம்மடியார்கள் நம்பிக்கையால் பெற்றுக்கொண்ட அருளடையாளத்தை வாழ்ந்து காட்டுவதில் நிலைத்து நிற்க செய்தருள்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றே ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ முதல் வாசகம் கடவுள் இயேசுவை உயிர்த்தெழ செய்தார் இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 ஜீவனுள்ள வார்த்தைகள் 14 மற்றும் 22 33 முடிய பெந்தகோஸ்தே நாளில் பேதுரு பன்னிரூருடன் சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார் யூத மக்களே எருசலேமில் வாழும் மக்களே இதை தெரிந்து கொள்ளுங்கள் எனது சொற்களை கவனித்து கேளுங்கள் இஸ்ரேல் மக்களே நீங்கள் இந்த வார்த்தையை கேளுங்கள் கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார் இது நீங்கள் அறிந்ததே கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தன் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார் நீங்கள் திருச்சட்டம் அறியாதர் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள் ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தெழ செய்தார் ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை தாவீது அவரை குறித்து கூறியது நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும் ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர் உம் தூயவனை படு குழியை காணவிட மாட்டீர் வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு சகோதர சகோதரிகளே நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள் அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார்
அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படு குழியை காண விடமாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக மத்தேயு எழுதிய துயனர் செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே பிரிவு 28 இறை வார்த்தைகள் 8 தொடங்கி 15 முடிய அகாலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள் அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சி உற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள் திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார் அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றனர் அப்பொழுது இயேசு அவர்களிடம் அஞ்சாதீர்கள் என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார் அவர்கள் போய்க் கொண்டிருந்தபோது காவல் வீரர்கள் சிலர் நகரத்துக்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர் அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தபோது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடி சென்று விட்டனர் எனச் சொல்லுங்கள் ஆளுநரை இதை கேள்வியுற்றால் நாங்கள் அவரை நம்ப செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்து கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள் அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள் இந்நாள் வரை இந்த வதந்தி யூதரிடையே பரவி இருக்கிறது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் துன்பம் வரினும் துணிவோடு சான்று பகருங்கள் 1633 இயேசு சபை துறவியாக வாழ்ந்தவரின் பெயர்தான் ஜான் ஓக்கில்வி என்பவர் தன்னுடைய 33வது வயதிலே இயேசுவின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டவராக இயேசுவின் வார்த்தை மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டவராக தன்னை கடவுள் அழைத்திருக்கிறார் என்பதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டவராக புனித இன்னாசியாருடைய ஆன்மீகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ஆழமாக ஒன்றித்து சிந்தித்தவராக அருள் பணியாளராக அருள் பொழிவு செய்யப்படுகிறார் எனவே தன்னுடைய 33வது வயது தொடங்கி இயேசுவை பற்றி பேசவும் இறை வார்த்தைகளை மக்களுக்கு போதிப்பதிலும் இயேசு காட்டிய போதனைகளில் முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வார்த்தையால் மட்டுமல்ல வாழ்க்கையாலும் மக்கள் முன்பாக சான்று பகர ஆரம்பிக்கிறார் அவர் நற்செய்தி பணி ஆற்றி கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் எதிர்ப்பாளர் மனப்பான்மை கொண்ட ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இயேசுவினுடைய வார்த்தையை நீ அறிவிக்கக்கூடாது என்று அவருக்கு கட்டளையிடுகிறார்கள் இந்த மண்ணிலே இயேசுவை பற்றிய எவ்விதமான பேச்சையும் நீ பேசக்கூடாது அவர் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை முறைகளை இந்த மக்களுக்கெல்லாம் கற்பிக்கக்கூடாது என்று சொல்லி அடுக்கடுக்காக பல தடைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் இதை பார்த்து அருள் பணியாளர் ஆண்டவரிடத்திலே தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறார் ஆண்டவரே நான் உமக்கு ஊழியம் புரிவதற்காக வந்திருக்கிறேன் என்னை நீர் தேர்ந்தெடுத்து அபிஷேகத்தால் நிரப்பி அருள் பொழிவு செய்திருக்கிறீர்கள் எதற்காக உம்முடைய வார்த்தையை இந்த மக்களுக்கு அறிவிக்கவும் நீர் கொடுக்க விரும்புகிற அருளையும் ஆசீரையும் அருள் அடையாளத்தின் வழியாக இந்த மக்களுக்கு கொடுப்பதற்காக நீர் என்னை தேர்ந்தெடுத்து வழி அனுப்பி வைத்திருக்கிறீர் ஆனால் வழிநெடுக்கிலும் இதுபோன்ற தடைகள் வருகிறதே என்னை காப்பாற்றும் என்று அவர் வேண்டுகிறார்
இருந்தபோதும் அவர் செய்கிற நற்செயல்களை கண்டு எதிர்ப்பாளர்கள் பொறாமை கொள்கிறார்கள், அவரை கைது செய்கிறார்கள், சிறையில் அடைக்கிறார்கள். கொஞ்ச நஞ்ச சித்திரவதையை அவருக்கு செய்யவில்லை. கையில் உள்ள நகத்திற்கு இடையிலே ஊசியை குத்தி அவர் வள்ளியால் துடிக்கும் வண்ணம் செய்கிறார்கள். இரும்பு ராடினை எடுத்து காலிலே போட்டு அந்த காலை நசுக்கும் வண்ணம் அவருக்கு அழுகையும் வேதனையும் கொடுக்கிறார்கள். 9 நாட்கள் அந்த அருள் பணியாளருடைய கண்ணிலே திராவாகத்தை ஊற்றி அவரை தூங்க விடாமல் அலைகழிக்கிறார்கள். துன்பங்களையும் வேதனைகளையும் பசியையும் பட்டினியையும் அவருக்கு கொடுத்து அங்கே துன்புறுத்துகிறார். எசையா புத்தகம் 53:3 இறைவார்த்தையிலே பார்ப்பது போன்று இவ்வாறு இயேசு கிறிஸ்து தன்னையே முழுவதுமாக வெட்டப்படக்கூடிய செம்மறியாக அவர் அங்கே தன்னை கையளித்ததை முன் அடையாளமாக எசையா இறைவாக்கினர் சொன்னாரே, அதே போன்று அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார், அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை என்று எப்படி இயேசுவை ஒரு முன்னறிவிப்பின் அடையாளமாக எசையா இறைவாக்கினர் சொன்னாரோ அதே போன்று இந்த அருள் பணியாளரும் அங்கே மாற்றப்பட்டிருந்தார். இயேசுவை போன்று கத்தாத செம்மறியாக இந்த அருள் பணியாளர் அங்கே நிற்கிறார். மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. தூக்கு மேடைக்கு முன்பாக நின்று தானே தூக்கிட வேண்டிய அந்த கயிற்றை எடுத்து கழுத்திலே மாற்றிக்கொண்டு, ஆண்டவரே உமது கரத்திலே என் ஆவியை இப்பொழுது ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி கையில் இருந்த திருஜபமாலை எடுத்து மக்களை நோக்கி, நான் ஆண்டவரை நம்பி அன்னை மரியாவின் துணையை நாடி ஒவ்வொரு நாளும் ஜபித்த இந்த திருஜபமாலையை உங்களிடத்திலே தூக்கி எறிகிறேன், இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இதை யார் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ அவர்கள் எடுத்து ஆண்டவருக்குரிய வாழ்வு வாழுங்கள் என்று சொல்லி தூக்கி எறிகிறார். அது யாரிடம் போகிறதென்றால் எதிர்ப்பாளருடைய அணியில் இருந்த ஒருவருடைய கையிலே அது படுகிறது. எடுத்தவர் மனமாறுகிறார், மாற்றம் காண்கிறார், புனித வாழ்வை மேற்கொள்ளுகிறார். அந்த தூக்கு மேடை இளைய அருள் பணியாளர் ஜான் என்ன செய்கிறார்? மரணத்தை எய்துகிறார். அதை பார்த்த மக்கள் பலரும் கத்தோலிக்கர்களாக மாறி அங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டு சாட்சிய வாழ்வுக்காக தங்களையே கையளிக்கிறார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, சான்று பகருவதும் சாட்சிய வாழ்வு வாழ்வதும் எதன் அடிப்படையில் நிகழுகிறது என்று சொன்னால், உயிர்த்த ஆண்டவருடைய இயேசுவினுடைய வல்லமை மிக்க தோற்றத்தின் அடிப்படையிலே நிகழுகிறது. இன்றைய நற்செய்தியின் முதல் வாசகம் மிக தெளிவாக ஒரு உண்மையை நமக்கு எடுத்துரைக்கிறது. எத்தகைய துன்பம் உங்களை அணுகி வந்தாலும், துயரங்களை நீங்கள் அனுபவித்தாலும், சங்கடங்களும் சாமானிய மக்களுக்கு எதிரான துயரங்களும் உங்களை சந்தித்த பொழுதும் கூட, நீங்கள் சான்று பகர சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதுதான். இன்றைய முதல் வாசகத்திலே பேதுரு எழுந்து நின்று என்ன சொல்லுகிறார்? நாங்கள் ஆண்டவரோடு உடன் பயணித்தவர்கள், அவரை குறித்து ஆழமாக சிந்தித்தவர்கள், அவர் எதற்காக எங்களை அழைத்தார் என்பதை நாங்கள் உள்ளார ஏற்றுக்கொண்டவர்கள், எனவே அவர் எங்களை வழிநடத்தியிருக்கிறார், வாழ்வு கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் துணிவோடு எடுத்துரைப்போம் என்று பேதுரு அங்கே பேசுகிறார். உயிர்ப்பின் மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை அங்கே பேதுருவுக்கு கொடுக்கப்படுகிற பொழுது அவர் சாட்சிய வாழ்வாக, சான்று பகரும் வாழ்வாக மக்கள் முன்னிலையை பேசுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த உயிர்ப்பு பெருவிழா கொடுக்கக்கூடிய செய்தி இதுதான். திருத்துதர் பணிகள் நூல் 1:8 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரையிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று இயேசு தன்னுடைய வாழ்வின் வழியாக நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரே, அத்தகைய வாழ்வுக்கு சான்று பகரக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் வாழதான் இன்றைய இறைவாக்கு வழிபாடு நம்மை அழைக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், மிக அழகான ஒரு நிகழ்வினை அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார்.
கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் முன்னறிவித்தவாறை மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுகிறார். அந்த உயிர்ப்பின் மாட்சியை கண்டு மகிழ்வதற்காக ஓடோடி வருகிறார்கள். பெண்கள் அதை பார்த்து அச்சத்திலும் பயத்திலும் நடுங்கிய பொழுதும் பெருமகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் ஆண்டவர் என்பதுதான் அங்கே உண்மையாக இருக்கிறது. எனவேதான் பாடலிலும் நாம் பாடுகிறோம், சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் இறைமகன் இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா கீதம் பாடுவோம் என்று சொல்லி நாம் பாடி மகிழ்கிறோமே, அத்தகைய மகிழ்ச்சி கீதத்தை தான் அந்த பெண்களும் அங்கே ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சிமையாக மகத்துவமாக சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போதுதான் இயேசு அவர்களை சந்திக்கிறார். நீங்கள் சென்று என்னுடைய சகோதரரிடம் சொல்லுங்கள், ஏனென்றால் இந்த சகோதரரிடம் சொல்லுங்கள் என்பது அடிப்படையிலே அந்த சகோதரர்கள் யார்? திருத்தூதர்கள். திருத்தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவிடம் வந்தார்களா? அரண்மனைக்கு இழுத்து சொல்லுகிற பொழுது இயேசுவோடு பயணித்தார்களா? கசையடி அடிக்கின்ற பொழுது இயேசுவோடு இணைந்து வாங்கினார்களா? பிளாத்து தீர்ப்பிடுகின்ற பொழுது அவர்களும் சேர்ந்து தீர்ப்புக்கு உள்ளானார்களா? அல்லது முள்மூடி சூடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கல்வாரியில் இழுத்து சென்றார்களே, அங்கே அவர்களும் சென்றார்களா? இல்லை அன்புக்குரியவர்களே, எப்போது கெஸ்தமணி தோட்டத்தில் இயேசுவை கைது செய்ய முற்பாட்டார்களோ அப்போதே சீடர்கள் எல்லோரும் திக்கு திசை தெரியாமல் சிதறி ஓடி போனார்கள். இயேசு யார் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் மார்க்குனர் செய்தி 3:13 இறைவார்த்தையிலே தம்மோடு இருப்பதற்காக அழைத்த சீடர்கள் தன்னை விட்டு ஓடி போவதை இயேசு காண்கிறார். ஒரு மணி நேரம் கூட உங்களால் விழித்திருந்து ஜெபிக்க முடியாதா? சோதனைக்கு உட்படாது விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்ன இயேசுவை கண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாள்களோடும் தடிகளோடும் வந்தவர்களை கண்டு வாயடைத்து சிதறி ஓடுகிறார்கள். சிதறி ஓடிய திருத்தூதர்களை ஒன்று சேர்ப்பதுதான் இயேசு செய்கிற முதல் உயிர்ப்பின் மாட்சிமை. எனவே என்னுடைய சகோதரரிடம் போய் சொல்லுங்கள், எருசலேமில் நான் அவர்களை காண்பேன் என்றால் அந்த மாட்சிமை மிகுந்த வல்லமை மிக்க இந்த உயிர்ப்பினுடைய பெருமகிழ்ச்சியை அவர்கள் அறிவிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அறிவிக்காமல் துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் பார்த்து மூளையிலே முடங்கி போயிருக்கிறார்கள் என்பதுதான் இயேசு கொடுக்கிற செய்தியாக இருக்கிறது. வாழ்வு கொடுப்பதற்காக வந்த இயேசு தன் வாழ்வையை இழந்தார் என்று சொன்னால் எதற்காக? யோவானர் செய்தி 10:10 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம் அல்லவா, ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறைவான வாழ்வு பெறும் பொருட்டு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக நாம் செய்த குற்றம் குறைகளுக்காக சிலுவையிலே இரு கரங்களையும் விரித்து தன் வாழ்வையே முழுவதுமாக நமக்கு அர்ப்பணித்தார் அல்லவா? அத்தகைய இழப்பின் வழியாக துன்பத்தின் வழியாக மாட்சிமையை கடவுள் கொடுத்தார் என்றால் அந்த மாட்சிமையை முழுவதுமாக சாட்சிய வாழ்வு வழியாக கொடுக்கத்தான் திருத்தூதர்களை இயேசு அழைக்கிறார். ஆனால் என்ன நிகழ்கிறது என்றால் இந்த சான்று பகரக்கூடிய வாழ்க்கைக்கு தங்களை தயார்படுத்தாத திருத்தூதர்களுக்கு தயாரிப்பு மனநிலை கொடுப்பதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் போய் சொல்லுங்கள் என்பது இயேசு கொடுக்கிற சாட்சிய வாழ்வுக்கான மறு அழைப்பு. அன்புக்குரியவர்களை, இதைத்தான் பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே 3:15 இறைவார்த்தையிலே சொல்லுகிறார், உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு தூயவராக போற்றுங்கள். எந்த பேதுரு ஆண்டவரை எனக்கு தெரியாது என்று மறுதளித்து ஓடோடி போனாரோ அதே பேதுரு இன்று என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஆண்டவரை உள்ளார ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் பேதுரு துன்பத்தின் நடுவிலும் துணிவோடு சாட்சிய வாழ்வு வாழ்கிறார். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்ப்பது போல பேதுரு துணிவோடு அங்கே நின்று இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், அந்த உயிர்ப்பின் மாட்சிமை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், நீங்களும் அதை நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அங்கே சான்று பகருகிறார். இத்தகைய சாட்சிய வாழ்வு வாழத்தான் இயேசு உங்களையும் என்னையும் இன்றைய நாளிலே அழைத்திருக்கிறார். ஏனென்றால் எசையா புத்தகம் 43:10 இறைவார்த்தையிலே கடவுள் கொடுக்கிற வாக்குறுதியே இதுதான், நீங்கள் என் சாட்சிகள்,
என்னை அறிந்து என் மீது நம்பிக்கை கொள்ளுகிற பொழுது நீங்கள் என் சாட்சிகளாக வாழ்வீர்கள் என்று சொன்ன இறைவனுடைய வாக்குறுதியை வாழ்வாக்கத்தான் நீங்களும் நானும் இந்த உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயிர்ப்பின் நாட்களிலே பயணித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இறுதியாக நீங்களும் நானும் இந்த சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்றால் மூன்றே மூன்று வழிகளை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. எரேமியா புத்தகம் 20:7 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், ஆண்டவரே நீரோ என்னை மயக்கிவிட்டீர், நானோ மயங்கி போனேன் என்று எரேமியா இறைவாக்கினர் சொல்லுகிறார் அல்லவா. அவருடைய சாட்சிய வாழ்வு துன்பத்தின் வழியாக அங்கே கொடுக்கப்படுகிறது. நான் கடவுளிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டேனோ அதை உங்களிடம் அறிவிக்கிறேன். நீங்கள் உதட்டளவில் ஆண்டவரை போற்றுகிறீர்கள், ஆனால் உங்கள் உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது என்று அவர் அங்கே ஆண்டவரிடத்திலே மக்களை குறித்து சொல்லுகிற பொழுது என்ன நடக்கிறது? இந்த மக்கள் சாட்சிய வாழ்வு வாழ்கிறோம் என்று உதட்டளவில் ஆண்டவரை சொல்கிறார்கள், ஆனால் உள்ளத்தளவிலே சாட்சிய வாழ்வுக்கு தங்களையே இவர்கள் கையளிக்கவில்லை என்று அங்கே எரேமியா இறைவாக்கினர் சொல்லுகிறாரே, அத்தகைய மனநிலைதான் எனக்கும் உங்களுக்கும் இன்றைய நாட்களில் இருக்கிறது. அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் முதலாவதாக கடவுளை விடுத்து வாழும் வாழ்வினை விட்டுவிட வேண்டும். அதாவது கடவுளை விட்டுவிட்டு கடவுள் படைத்ததை தேடினோம் என்று சொன்னால் நம்மால் சான்று பகர முடியாது. இதைத்தான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 6:23 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக, அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதர்கள் போல நடப்பனவற்றையும் பரப்பனவற்றையும் ஊர்வனவற்றையும் எல்லா வகையான பொருட்களையும் நம்பி நீங்கள் வழிபட்டு வாழ்கிறீர்கள் என்று பவுல் சொல்வது எந்தளவு பொருத்தமாக இருக்கும் என்று வாருங்கள். இரண்டாவதாக சான்று பகர வேண்டும் என்று சொன்னால் அதிகாரத்தையும் பணத்தையும் விடுவித்து வாழ வேண்டும். ஏனென்றால் இன்றைய நற்செய்தியிலே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாக, சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத அந்த தலைமை குருக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? அதிகாரம், பணம், ஆணவம், படைபலம் இவற்றை கொண்டு இயேசுவை திருத்தூதர்கள் தூக்கி சென்று விட்டார்கள், திருடி சென்று விட்டார்கள் என்று ஊரே நம்பும்படி அவர்கள் மாறுகிறார்கள் என்றால் அதுபோன்றுதான் நாமும் பல நேரங்களிலே மாறுகிறோம். நம்மிடம் இருக்கின்ற பணம், நம்மிடம் இருக்கின்ற அதிகாரம், நம்மிடம் இருக்கின்ற பட்டம், நம்மிடம் இருக்கின்ற ஆணவ குணம் இவற்றின் வழியாக நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரையே விலைவேசி விடுகிறோம். அப்படி என்றால் எப்படி நாம் சான்று பகர முடியும்? இறுதியாக மூன்றாவதாக தன் திட்டத்தை நிறைவேற்றும் மனதை கைவிடுதல். ஒபதியா புத்தகத்திலே 1:15 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், நீ செய்தது போலவே உனக்கு செய்யப்படும், நீ செய்தவைகளையே உன் தலைமேலே விழும் என்று அங்கே இறைவாக்கு உரைக்கப்படுவது அல்லவா. நாம் நம்முடைய திட்டத்தை முன்னுக்கு வைத்து பயணித்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவரை குறித்த பார்வையும் நமக்கு இருக்காது, சாட்சிய வாழ்வும் நம்மிடத்தில் இருக்காது. சிந்தித்து பார்ப்போம். உயிர்ப்பின் மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும், உயிர்த்த ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் எத்தகைய மனநிலையோடு இந்த உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட தீர்மானித்திருக்கிறோம்? துணிவோடு துன்பங்கள் வரினும் சாட்சிய வாழ்வு வாழுங்கள் என்று கொடுத்த இயேசுவினுடைய கட்டளையை துன்பங்கள் வருகின்ற பொழுது துவண்டு நாம் விழப்போகிறோமா, அல்லது துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் நம்மை சூழ்ந்து வந்த பொழுதும் துணிவோடு அவருக்காக சாட்சிய வாழ்வு வாழப்போகிறோமா? சிந்திப்போம், தொடர்ந்து செயல்படுவோம். இறைவனுக்காக, இறை வார்த்தைக்காக, இறை மகனின் திட்டத்திற்காக நம்மையே கையளித்து வாழ்ந்தோம் என்றால் நாமும் சாட்சிய வாழ்வு வாழ்கிறோம். இதைத்தான் திருப்பாடல் 16:16 இவ்வாறாக பார்க்கிறோம். இதைத்தான் திருப்பாடல் 66:16 இவ்வாறாக பார்க்கிறோம், கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர், அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன், அப்பொழுது ஆண்டவரே எனக்காக இருப்பார். ஆமீன். நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது.
மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சக கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும் காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும் ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே. ஆனாலும் உன்னன்பு மாறாது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை பரிபண்புடன் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்று கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பது எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்துவளியான இச்சிறப்பான நாட்களில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே. எங்கள் சாவை தாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றமை கூறும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து வாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவ தூயவ வான் படைகளில் கடவுளமாண்டவ விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சிய நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவ பெயரால் வருகிறவ ஆசி பெற்றவ. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தே அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். மீரவு விருந்து எருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தே அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ஏற்றத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது துரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமரல்ல உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே தூயாவியாரின் ஒன்றேப்பும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
இயேசுவுக்கு சான்று பகர இரு கரங்களை விரித்து மன்றாடுவோ. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மனநிறைவையும் மனமகிழ்வையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. உமது அமைதியை எனக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகினர் பாவங்களை எல்லாம் போக்குவதற்காக வந்தார். என்னை குறித்து என் தந்தை சான்று பகர்கிறார் என்று சாட்சிய வாழ்விற்காக நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றவர் தம் திருத்தூதர்களுக்கு துணிவு மிகு உள்ளத்தோடு சான்று பகருங்கள் என்று அழைப்பு கொடுத்தவரும் இவர்தான். இவருடைய இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தரல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும்
எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவருடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழே நம்ம ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். திருப்பாடல் 24:15 பார்க்கிறோம், என் கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றன, என் கால்களை அவர் வலையிலிருந்து விடுவிக்கிறார், என் பக்கமாக அவர் திரும்பி எனக்கு இரக்கம் காட்டுகிறார், ஏனென்றால் நான் ஆதரவற்றவன் ஏழை என்று தாவீத அரசர் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது போல இந்த நேரத்திலே நாம் ஒவ்வொருவருமாக இணைந்து ஆண்டவருடைய இரக்கத்தையும் அருளையும் அவர் கொடுக்க விரும்புகிற ஆசிரையும் அருளையும் இந்த நேரத்திலே பெற இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்மிடம் இருக்கிற எல்லா விதமான சிந்தனைகளையும் ஒன்றாக திரட்டி ஒருமுகப்படுத்தி ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். ஆராதனைக்குரியவராகவும் வல்லமை மிக்கவராகவும் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துபவராகவும், இதோ ஆண்டவரே நான் உம்மிடம் வருகிறேன் என்னை வழிநடத்தும் என்று சொல்லி நாம் கண்ணீரோடு வேதனையோடும் கவலையோடும் குரல் எழுப்புகிற ஒவ்வொன்றுக்குமாக செவி கொடுப்பவருமாக இருக்கிறேன். நம் ஆண்டவரிடத்திலே இந்த நேரத்திலே இந்த ஜெப வேளையிலே முழுவதுமாக நம்முடைய உள்ளார்ந்த தேடலோடு ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபம். ஆண்டவரே, உன் பிள்ளையாகிய நான் இதோ இந்த நேரத்திலே என்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையுமாக நீர் என்னை ஆசீர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு உம்மை நோக்கி கூக்குரல் எழுப்பி இப்பொழுது ஜெபிக்க இருக்கிறேன். அப்பா, திருப்பாடல் 121:1-2 நாங்கள் வாசிப்பது போன்று, மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும், விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்ற உமது மேலான உதவியின் மீது ஆண்டவரை நம்பிக்கை வைத்து இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய ஜெபங்களை ஏலெடுக்கிறோம். அப்பா, பாவியும் பலவீனமும் குற்றமும் குறைகளோடு வாழுகிற நாங்கள் உன் மகனின் உயிர்ப்பு பெருவிழா கொண்டாடி மகிழுகிற இந்த நாட்களிலே உயிர்ப்பின் மகத்துவத்தை உணரக்கூடிய சாட்சிய வாழ்வு வாழக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவருக்காக துணிவோடு நாங்கள் சாட்சிய வாழ்வு வாழ எங்களுக்கு கிருபை செய்தருளும். அப்பா, இந்த நேரத்திலே இதோ ஆராதனை நாயகனாக இருக்கின்ற உண்மை, மாட்சிமை பொருந்தி இருக்கிற உண்மை, இஸ்ரேல் மக்களை இரவும் பகலுமாக காத்து வழிநடத்திய வழிநடத்தினராக இருந்த உண்மை போற்றி ஆர்ப்பரித்து இந்த பாடலின் வழியாக ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். சிறியவராக இருக்கின்ற பெலமிழந்து தவிக்கின்ற
உடைந்த பாத்திரமாக இருக்கிற திடனற்று கிடக்கிற எங்கள் ஒவ்வொருவரையுமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். படைத்து பராமரித்து வழி நடத்துகிற அன்பு தந்தையே, ஆராதனைக்குரியவராக இருக்கின்ற உண்மை இதோ இந்த நேரத்திலே போற்று ஆர்ப்பரித்து பாடிய நாங்கள் அன்பான ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவருமாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோமா. எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளின் மத்தியிலே எங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாவற்றையுமாக நீர் துடைத்தடலும்படியாக வெளியிலே செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா விதமான அசைவுகளிலும் உடனிருந்து காப்பவரே, எங்களை வழிநடத்துவதற்காக வல்லமையோடு வந்தவரே, உமது தெய்வீகத்தால் எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்புவரே. இந்த நேரத்தில் அப்பா தகப்பனே, என்னை குறித்து மற்றவர்கள் எது பேசினாலும் அப்பா, நான் எத்தகைய நிலையில் இருக்கிறேன் என்பதை நீர் ஒருவர் தாமே அறிந்தவராக இருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறவர் மத்தியிலே என்னை ஏற்றுக்கொண்டவராக நீர் இருக்கிறேன். வலுவிழந்திருக்கிற எனக்கு வலுவூட்டுகிற தெய்வமாக இருப்பவர் நீர்தான் அப்பா. பிள்ளைப்பியர் எழுதிய திருமுகம் 4:13 இறை வார்த்தையிலே பார்க்கிறோம், வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று. புனித பவுளை போன்ற ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா, துணிவு இழந்து தவிக்கிறோம் அப்பா, எங்களுடைய பாவக்கரைகளாலே நாங்கள் வளமிழந்திருக்கிறோம் அப்பா, விழுந்து கிடக்கிறோம் அப்பா, பாவ சேற்றிலே விழுந்திருக்கிறோம். உமது அன்பு திருமகனுடைய உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலும் கூடவப்பா, நாங்கள் இந்த உயிர்ப்பின் மாட்சிமையை கண்டு மகிழக்கூடிய வாய்ப்பற்றவர்களாக வழியற்றவர்களாக இருக்கிறோம். எங்கள் மீது பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. இஸ்ரேல் மக்கள் அன்று கால்நடுக்க வந்து உமை மறந்தது போன்று நாங்களும் மறந்திருக்கிறோம் அப்பா. எரேமியா இறைவாக்கினர் சொன்னது போன்று உதட்டளவில் உண்மை புகழ்கிறோம் அப்பா, ஆனால் எங்கள் உள்ளமோ எங்கோ இருக்கிறது, வெகுதொலைவில் இருக்கிறதப்பா. அதுபோன்று நாங்கள் வாழ்ந்து விடாமல் எங்களை கரை சேர்க்கும் தோணியாக நீர் வாரும் அப்பா. எங்கள் மீது உமது ஆசிரையும் அருளையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் பொழையும் அப்பா. திருத்தூதர்கள் எல்லாம் சிதறுண்டு ஓடியது போல எங்களுக்கென்று ஒரு பிரச்சனை வருகிற பொழுது ஆண்டவரை உண்மை விடுத்து விட்டு ஓடுகிறோம் அப்பா. மீண்டுமாக எங்களை கூட்டி சேர்க்கும் வண்ணமாக எங்களை வழி நடத்தும் அப்பா.
நீர்தாம் எல்லாமாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணரும் வண்ணமாக எங்களை திடப்படுத்தும் அப்பா. பேதுருவை போன்று துணிவோடு நாங்கள் எல்லா மக்களுக்கும் முன்பாக உமக்காக சாட்சிய வாழ்வு வாழ எங்களை அருள் கூர்ந்து ஆசீர்வதியும் அப்பா. கடன் பிரச்சனையாலும் நோய்களினாலும் பிணிகளினாலும் வேதனைகளினாலும் மன நோயினாலும் உடல் உள்ள ஆண்மன் நலன்களை பெறாத வண்ணம் தடையாக இருக்கின்ற எங்களுடைய ஊனிலப்பின் இச்சைகளில் இருந்தெல்லாமும் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. யோவான் செய்தி 8:34 இறைவார்த்தையிலே உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றீரே, அந்த உண்மையும் நீராக இருக்கிறீர் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவரே அந்த பெண்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தது போல நாங்களும் உணர்ந்து கொண்டு பெருமகிழ்ச்சி அடைய எங்களுக்கு ஆசீர் வழங்குவீராக. குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளையும் இளையோரையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நவீன நாகரிக உலகத்திலே உம்மை விடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்கள் ஒவ்வொருவரையுமாக விடுதலை கொடுத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. நீர் வேண்டாம் என்று புறம்பே தள்ளி ஒதுங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுமாக ஆண்டவரே இந்த நேரத்தில் நீர் கடம்பிடித்து வழிநடத்துவீராக. இளைய நெஞ்சங்களை எல்லாம் உமது இதயத்தாலே நிரப்பும் ஆண்டவரே. எசேக்கியேல் இறைவாக்கினரிலே கூறுவது போன்று புதிய இதயத்தை ஆண்டவரே நீரே அவர்களுக்குள்ளே கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இவ்வேளையிலே செபிக்கிறோம் அப்பா. எங்களை பலப்படுத்தும், எங்களை திடப்படுத்தும். திடநிலந்து வலுவிழந்திருக்கிற எங்களுக்கெல்லாம் ஆண்டவரே நீரே வல்லமையோடு தாங்குபவராக இருக்கிறீர். எசேயா புத்தகத்திலே 46:10 இறைவார்த்தையிலே நீதியின் வழக்கரத்தால் நான் உங்களை தாங்குவேன், நீங்கள் என்னால் என்னாலும் தாங்கப்படுவீர்கள் என்று வாக்குறுதிக்கேற்ப ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளுமாக உமக்கு உகந்தவர்களாக வாழ ஆசீர்வதி பேராக. எங்களை முழுவதுமாக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை வழிநடத்தும். தடுமாறிய தருணங்களில் எல்லாம் தாங்குகிற கரமாக நீர் இருக்கிறீர் அல்லவா. உமது கரத்தை பிடித்து நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே பாஸ்காமரை நிகழ்வின் அருள் எங்கள் மனங்களில் பொங்கி வழிய உம்மை வேண்டுகின்றோ. முடிவில்லா மீட்பின் வழியில் பயணம் தொடங்கிய இவர்கள் உம் கொடைகளுக்கு தகுதி உள்ளவர்களாக நீர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. துணிவோடு சாட்சிய வாழ்வு வாழ்ந்திட சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த
வெற்றியின் நாளிதே. இன்று அக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிதே. இன்று அக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.